நாமக்கல்லில் அரசு மகளிர் கல்லூரியில் சேர்க்கைக்காக வந்த மாணவிகளும் பெற்றோரும் 12 மணி நேரம் காத்திருக்க நேரிட்டது. நாமக்கல்லில் உள்ள கவிஞர் நாமலிங்கம் பிள்ளை அரசு மகளிர் கல்லூரியில் இளங்கலை படிப்புகளில் சேர கடந்த 5 தேதி முதல் கலந்தாய்வு நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற கலந்தாய்வுக்காக நாமக்கல் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவிகளும் பெற்றோரும் காலை 9 மணி முதல் காத்திருந்தனர். தங்களுக்கு குடிநீர், கழிவறை உள்ளிட்ட வசதிகள் கூட செய்து தரப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். ஒரே நேரத்தில் அதிக மாணவிகளை அழைத்திருந்ததால் இரவு 9 மணிக்கு மேலும் கலந்தாய்வு நீடித்தது. ஏராளமானோர் வெளியூரைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இரவில் ஊர் திரும்ப முடியாமல் தவித்து போயினர். இந்த குழப்பங்கள் குறித்து கல்லூரி முதல்வர் பால் கிரேஸிடம் கேட்டபோது வெளிப்படையாகவும் சிபாரிசுகள் இன்றியும் கலந்தாய்வு நடத்துவதால் தாமதம் ஏற்படுவதாக விளக்கமளித்தார்.